மாவிசங்கள் நமக்கு உணவாக வென்று கொண்டிருக்கிறது. பிணவாடை வீசுகிறதே. ஆமா, பிணவாடை தாயாருக்கு தெரியாமல் மையானம் செய்தால் என்ன? சென்றுமே தாயானவன் நித்திரையை குறுகிட்ட வேளையில நம்ம மையானம் வந்து போயிட்டு வந்துடலாம். ஏமசாம நேரத்திலே தாய் நித்திரையில் இருப்பான், பிரபஞ்சத்தில் தூங்கிடுவாள், தூங்கிடுவாங்கல்ல, நம்ம போயிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள நித்திரையை இருக்கிட்ட போது தாயாரு அறியாத வண்ணம் மையானம் சென்று நம்ம அந்த பிணத்தை வயிறாறு அருந்த வேண்டும். அருந்த வேண்டும் என்று தாயாருக்கு தெரியாமல் தலைமகனாகி மாடும் சுடலை மையானத்தில் வந்து கொள்ளுகிறான். அறிந்தார் மந்திரவாதி நினைக்கிறான், நினைக்கிறார் மாந்தருக்கினுடைய பெருமையினால் வேளாள பூத படைகளை துணைக்கு அழைத்து அழைத்து கை விலங்கு, கால் விலங்கு, தோல் விலங்கு, மார்பு விலங்குகளை எல்லாம் ஆட்டி அம்மையை பகவதியாருடைய ஆலயத்தில் அந்த மந்திரவாதி காளி பெருமையானவள் மந்திரவாதி காளி பெருமுறை அப்படி மாந்திரத்தில் பெருமை மந்திரவாதி பெருமூலைய அடிக்குமே சந்தை வைத்தார்